இந்த டிரான்ஸ்போர்ட் ஸ்கேம் அப்படின்றது ஒரு சாதாரண ஸ்கேம்லாம் கிடையாது நீங்கள் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான இளைஞர்களுடைய வாழ்வாதாரத்தை இந்த ஸ்கேம் வந்து பறிச்சிருக்கு இந்த ஊழல் திமுக ஆட்சி காலத்தில் நடக்கலை அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்திருக்கு ஆனால் இந்த ஊழல் வந்து ஒரு பொய் குற்றச்சாட்டு அப்படின்னு யார் பேசுகிற அதிமுக பேசல திமுக தான் பேசிட்டு இருக்கு திமுக பேசுது அதுதான் வேடிக்கையாக இருக்கு இந்த மாவட்டத்தில் ஒருத்தர் இருந்தார் அமைச்சர் செந்தில் பாலாஜி இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு கட்டுப்பாடுனா கொள்ளை அடிக்கிறதுல ஊழல் செய்கிறதுல லஞ்சம் வாங்குறதுல இதுல எல்லாமே வந்து வெல் டாக்குமெண்ட் நியாயப்படி நீதிமன்றத்தில் ஒரு சரியான நேர்மையான விசாரணை நடந்தால் நேர்மையாக ட்ரையல் நடந்துச்சுன்னா செந்தில் பாலாஜி சிறைக்கு போகுது இந்த இடத்துல எந்த இடத்துல செந்தில் பாலாஜி இந்த வழக்குக்குள்ளே வர ஒரு காம்ப்ரமைஸ் மெமோ பண்ணி இந்த மாதிரி நான் வந்து பணத்தை திருப்பி வாங்கி அப்படின்னு அவங்க சப்மிட் நீதிமன்றம் பார்க்குது என்னடா இது கேள்வி கூத்து இதுல பாதிக்கப்பட்டவங்க இன்னும் இருக்காங்கல்ல எனக்கு தெரிஞ்சு பாதிக்கப்பட்டவங்க வந்து பல பேர் பல ஆண்டு காலம் போராடி 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 அவங்களால வந்து முடியல பல பேர் விட்டு போயிட்டாங்க அவர் மீதான குற்றம் என்பது நிரூபிக்கப்படவில்லைன்னு கூட வரலாம் பத்து வருஷம் ஆகலாம் அது இருபது வருஷம் ஆகலாம் அவங்க டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்துருந்தாங்கன்னா இந்நேரம் நேரம் வந்து ஒரு டெப்யூட்டி மேனேஜர் ரேஞ்சுக்கு வந்திருப்பாங்க இன்றைக்கி பதினைஞ்சாயிரம் சம்பளத்துக்கு ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துருந்தாங்க இல்லை சில பேர் வந்து பஞ்சர் கடை வச்சுருக்காங்க இல்லை எனக்கு தெரிஞ்சு அதில் போராடிட்டு இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது பேரும் நாற்பது பேரும் போராடுறாங்க நீங்கள் இன்றைக்கி செந்தில் பாலாஜி வந்து பெயிலேருந்து வந்துட்டார் அப்படின்னு பட்டாசு வெடிக்கிறாங்க ஸ்வீட்டு கொடுக்குறாங்க பல பேர் பாராட்டுறாங்க எதிர்கட்சிகள் பேசுகிறாங்க பாதிக்கப்பட்டவங்களுடைய நிலைமை யார் அவங்க பக்கம் நிற்கிறது அவங்க பக்கம் நிற்கிறதுக்கு அவங்க அவங்களுடைய நியாயத்தை பேசுகிறதுக்கு யாருமே கிடையாது காரணம் என்னென்னா செந்தில் பாலாஜி அவ்வளோ பவர்ஃபுல்லான மினிஸ்டர் ஆனால் இது எல்லாமே அவர் கீழே இருக்கிறவங்க தான் செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இல்லை அதெல்லாம் வந்து எப்படி நீங்கள் ஒதுக்க முடியும் டிரான்ஸ்போர்ட் இவர் ஆஃபீஸ்லேருந்து உத்தரவுகள் போயிருக்கு அப்படின்றதுக்கான சாட்சிகள்லாம் வந்து எவிடென்ஸாக இருக்குது எல்லாமே டாக்குமெண்டட் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் ஷபீர் அகமது சார் வணக்கம் பதினைந்து மாதங்கள் கழித்து செந்தில் பாலாஜி சிறையிலிருந்து இருந்து வெளிவர போறாரு ஜாமீன்காக அவங்க எல்லா நீதிமன்ற கதவுகளையும் தட்டிய அவங்களுக்கு கிடைக்காத அந்த ஜாமீன் இப்ப கிடைச்சிருக்கு இதில் இந்த வழக்கோட சாராம்சம் என்ன எதன் அடிப்படையில் அவருக்கு ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்கு பெயில் இஸ் அ ரூல் ரூல் அண்ட் ஜெயில் இஸ் அண்ட் எக்ஸப்ஷன் இதுதான் வந்து நீதிமன்றங்கள் அடிக்கடி சொல்லுகின்ற விஷயம் எல்லா கேஸஸ்லேயும் உங்களுக்கு வந்து அரெஸ்ட் அப்படின்றது தேவை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அரெஸ்ட் பண்ணி அவரை சிறையில் அடைங்க நீங்கள் அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைச்சதுக்கு பிறகு சாட்சிகளை தேடுவதோ மற்ற விஷயங்களை செய்வதோ வந்து ஏற்புடையதல்ல ரெண்டாவது நீங்கள் வந்து ஒரு ஒரு நபரை நீங்கள் கைது பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது ட்ரையல் நடக்கணும் ட்ரையலே வந்து ஸ்டார்ட் ஆகலை ட்ரையலே கமெண்ட்ஸ் ஆகல ட்ரையல் நடப்பதற்கு இன்னும் எவ்வளோ காலம் எடுக்கும் அப்படின்னா அந்த ப்ரொசீஜர் இருக்குல்ல அந்த ப்ரொசீஜர் எவ்வளோ காலம் எடுக்கும் அப்படின்னு தெரியாது ஸோ அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து விட்னஸஸ் வந்து ஒரு நூற்றுக்கணக்கான விட்னஸஸ் இருக்காங்க ஆயிரக்கணக்கான டாக்குமெண்ட்ஸ் இருக்குது அப்போது இந்த விஷயங்கள்லாம் வந்து இருக்கும்போது ஒரு நபரை சிறையில் வைத்திருப்பது சரியா அப்படின்னா நீதிமன்றத்துடைய பார்வை வந்து பர்சனல் லிபர்ட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தில் அவர் இந்த ப்ரொசீஜர் எல்லாம் நடக்கும் போது அவர் சிறையில இருந்து அதுக்கப்புறம் அவர் ட்ரையலை ஃபேஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவர் தண்டிக்கப்பட்டு மீண்டும் வந்து அவர் அவருக்கு 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 எதிரான அந்த சார்ஜஸ் நிரூபிக்கப்பட்டால் மீண்டும் அவர் சிறைக்கு போனோம் கன்விட் ஆகாமே அவர் சிறையில இருப்பது சரியில்லை அப்படின்றது தான் வந்து நீதிமன்றத்துடைய பார்வையாக இருக்கிறது இது மணி சிசோதையாவுடைய கேஸ்லயும் இருக்கட்டும் கவிதாவுடைய கேஸ்லயும் இருக்கட்டும் அதே போல அரவிந்த் கேஜ்ரிவாலுடைய கேஸ்லயும் வந்து இந்த பார்வையை இந்த பார்வையை உச்ச நீதிமன்றம் முன்வைத்திருக்கிறது அப்போ செந்தில் பாலாஜியுடைய வழக்குல அவருக்கு ஜாமீன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கை அப்படின்றது திமுகவுக்கு எப்போ ஏற்பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு மணீஷ் சிசோதியா கேஸ்ல ஜாமீன் வழங்கும் போது கவிதா கேஸ்ல ஜாமீன் வழங்கும் போது ஹெமந்த் சோரேனுடைய கேஸ்ல ஜாமீன் வழங்கும் போது அதே மாதிரி கேஜ்ரிவாலுடைய கேஸ்ல ஜாமீன் வழங்கும் போது நீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை கேட்டிருக்கு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மணி சிசோதியா கவிதா இந்த தேர்தலுக்கு முன்னாடி அவங்க எல்லாம் கைது செய்யப்பட்டாங்க இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இவரு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கைது செய்யப்படுகிறார் இவங்களுடைய கைதல் எல்லாம் அரசியல் இருக்கிறதா அப்படின்னா நிச்சயமாக அரசியல் இருக்கிறது செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி கைதிலையும் அரசியல் இருக்கிறது அரசியல் இல்லை அப்படின்லாம் வந்து யாரும் வந்து மறுத்து பேசிவிட முடியாது செந்தில் பாலாஜி கொங்கு மண்டலத்துடைய ஒரு இன்சார்ஜாக இருந்தார் மிக முக்கியமான ஒரு தேர்தல் அங்கே அண்ணாமலை போட்டியிடுகிறார் அப்படின்ற இந்த வியூகங்களை எல்லாம் தான் செந்தில் பாலாஜியுடைய கைது என்பது இந்த வழக்கில் நடந்திருக்கிறது அப்படின்றது அரசியல் குற்றச்சாட்டு இதில் உண்மையே இல்லை அப்படின்லாம் மறுக்க முடியாது அதே போல் உங்களுக்கு மணிஷ் சிசோதியா அரவிந்த் கேஜ்ரிவால் கவிதா இவங்களுடைய வழக்குகள்லையும் வந்து தேர்தலுக்கு முன்னாடி நடக்கு நடந்திருக்கு அப்படின்னும்போது பாஜக அரசாங்கம் இடிஐ வைத்து சென்ட்ரல் ஏஜென்சிஸை வைத்து எப்படியெல்லாம் வந்து தேர்தல்களை இருக்கிறார்கள் குறிப்பாக தலைவர்களை வந்து ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு மாற்றுவது அவங்களுக்கு நெருக்கடி கொடுப்பது பணத்தை முடுக்குவது இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை அவங்க செய்திருக்காங்க அப்ப இதெல்லாம் வந்து ஒரு ஓவர் போர்டா போயிட்டு இருக்கு அப்படின்றத உச்ச நீதிமன்றம் உணர்ந்தது இருக்கிறது பல்வேறு கேள்விகளை கேட்குறாங்க மணிஷ் சிசோதியாவுடைய கேஸ்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரைட் டு ஸ்பீடி ட்ரையல் அப்படின்றது அவருக்கு இருக்கு நீங்க உடனடியாக வந்து ஒரு வேக வேகமா அந்த ட்ரையல்ல நடத்தி முடிச்சு அதுக்கப்புறம் அவரை தண்டனை நிரூபிக்கப்பட்டால் அவர் சிறையில இருப்பது வேறு தண்டனை அனுபவித்து சிறையில் இருப்பது வேறு விசாரணை கைதியாகவே எவ்வளவு ஆண்டு காலம் நீங்க அவரை வச்சிருப்பீங்க இன்னும் இந்த கேஸ்ல எவ்வளவு விட்னஸஸ் இருக்காங்க எவ்வளவு இது இருக்கு இந்த இந்த ட்ரயல் அப்படின்ற அந்த ப்ரொசீஜர் அப்படின்றது லோவர் கோர்ட்ல ஒரு ரெண்டு நாள்ல முடிகிற ப்ரொசீஜர் கிடையாது ஒரு ரெண்டு மாதங்கள்ல முடிகிற ப்ரொசீஜர் கிடையாது அது இழுத்துக்கிட்டே போகும் டிலே ஆகும் அப்ப டிலே ஆகும் நீங்க அவரை உள்ளே வச்சிருப்பீங்க பொது ஒரு வழக்கு இருக்கு அப்படின்னா அந்த வழக்கோட ட்ரையல் இவ்வளவு வருஷத்துல நடைபெறும் அப்படின்ற ஒண்ணு கணிக்க முடியும்ல பட் இதுல அப்படி இல்லையா இல்ல நீங்க அப்படி பண்ண முடியாது நீங்க ஒவ்வொரு வழக்குடைய தன்மையும் வேறு விதமாக இருக்கிறது நீங்க எல்லா வழக்கையும் ஒரே மாதிரி ட்ரையல்ல இப்படி இப்படி கண்டு கண்டக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ் அப்படின்னு பண்ண முடியாது இப்ப செந்தில் பாலாஜியுடைய வழக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு ஆண்டு காலமாவும் முடியறதுக்கு அப்படின்னு தெரியாது அதுல சாட்சிகள் இருக்கு அக்யூஸ்ட் அதிகமாக இருக்கிறார்கள் உங்களுக்கு அதுல பிரைப் கொடுத்தவங்களையும் அக்யூஸ்டா சேர்க்கணும் அப்படின்றது சப்ளிமெண்ட் சார்ஜ் ஷீட்ல அதெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்போ ஒரு ரெண்டாயிரம் பேர் உங்களுக்கு வந்து பணம் குடுத்துருக்காங்க அந்த ரெண்டாயிரம் பேரும் அக்யூஸ்ட் அவங்கள எல்லாத்தையும் வந்து நீங்க எக்ஸாமின் பண்ணும் கிராஸ் எக்ஸாமின் பண்ணணும் இதெல்லாம் வந்து எவ்வளவு நாள் நடக்கும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு ரெண்டாவது இது இது இவ்வளவு பேர் அக்யூஸ்டா இருந்தாங்கன்னா எங்க கொண்டு போய் நீங்க ட்ரையல்ல நடத்துவீங்க அப்படின்றது இல்ல ராஜாரத்னம் ஸ்டேடியம்ல தான் வந்து பொது வெளியில் தான் நடத்தணும் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இந்த கேஸ்ல இருக்கக்கூடிய நபர்கள் அவ்வளோ பேர் இருக்காங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு நாள்ல முடியாது ஒரு ரெண்டு மாதங்கள்ல முடியாது ஆல்ரெடி வந்து அவர் வந்து ஒன்றரை வருஷம் ஜெயிலில் இருந்துட்டாரு இன்னும் வந்து இல்ல காலதாமதம் ஆவும் அப்படின்னும் போது இட் இஸ் நாட் கீப் இம் இன் அடிப்படை அவருடைய லிபர்ட்டி அப்படின்றது வந்து கேரண்டி பண்ணுது அப்போ ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் வந்து பர்சனல் லிபர்ட்டியை வந்து உறுதி செய்யணும் அப்படின்னு நீங்கள் கன்விக்டே ஆகலை அப்போ அவரை சிறையில் வச்சுருக்கீங்க இன்னொரு மீன் வயல் அந்த ட்ரையலும் வந்து நடக்கலை அந்த ட்ரையல் ப்ரொசீஜர் அப்படின்றது இழுத்துக்கிட்டே போகுது அப்படின்னும் போது இதெல்லாம் வந்து ஏற்க முடியாது அப்படின்னு அவங்க வந்து இது பண்ணிட்டாங்க இப்போ நிபந்தனை ஜாபின் அப்படின்றது செந்தில் பாலாஜி கொடுக்கப்பட்டிருக்கு இதுக்கு முன்னாடி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நீங்கள் கோப்புகளை சைன் பண்ணக்கூடாது கோட்டைக்கு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ல இருந்துச்சு ஆனா இப்ப இவருக்கு எதுவுமே கொடுக்கப்படலையே இதை இப்படி புரிஞ்சுக்கணும் இடியோட வாதம் எதுவும் அவங்க ஏற்கல அப்படின்னு பாக்கணுமா ஏன்னா கடந்த முறை ஒவ்வொரு டைம் இடி சொல்றப்பெல்லாம் அவர் வந்து அமைச்சரா இருக்காரு மக்கள் மத்தியில் செல்வாக்கு மிகுந்த நபரா இருக்காரு அதிகாரத்துல இருக்கிறாரு அவர் வெளியே போனா சாட்சிகளை பயன்படுத்துவாரு சாட்சிகளை கலைப்பாரு அப்படின்ற வாதங்கள் இடி தரப்புல தொடர்ந்து சொல்லப்பட்டுச்சு ஆனா இப்ப அதை வந்து நிராகரிச்சுட்டாங்களா சரி அமைச்சராக இருக்கும்போது அவர் பவர்ஃபுல் பொசிஷன்ல இருக்காரு அமைச்சராக இருக்கிறார் அமைச்சராக இருக்கும்போது அவரால் வந்து சாட்சியங்களை கலைக்க முடியும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஐயப்பாடு அது ஒரு ஆர்குமெண்ட் அந்த ஆர்கியுமெண்ட் தான் வந்து செந்தில் பாலாஜிக்கு எதிராக போச்சு அதனால தான் அவர் அமைச்சர் பதவியை வந்து ராஜினாமா செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டா ரெண்டாவது ஹைகோர்ட்டும் வந்து அதை வேறு விதமாக பார்த்துச்சு இப்போ அமைச்சர் பா செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடரக்கூடாது அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேட்டு டைரக்ஷன் கேட்டு ஒரு வழக்கு ஹைகோர்ட்ல போட்டாங்க அது முதலமைச்சருடைய தனிப்பட்ட முடிவு முதலமைச்சருடைய ப்ரொவகேட்டிவ் முதலமைச்சருடைய முடிவுல நீதிமன்றம் தலையிட முடியாது பட் இருந்தாலும் நாங்கள் வந்து முதலமைச்சருடைய விசினத்துக்கே விட்டுறோம் முதலமைச்சருக்கு தெரியும் என்ன பண்ணோம் அப்படின்னு அப்படின்னு நீதிமன்றம் சொல்லிடுச்சு அப்போ உங்களுக்கு இந்த ஃபேக்ட்ரு இருக்கு இல்லையா அவர் அமைச்சராக தொடர்கிறார் அப்படின்றது ஒரு ஆர்குமெண்ட்டாக இவங்க முன் வைக்கிறாங்க அப்படின்னும் போது அது நீதிமன்றம் ஒட்டுமொத்தமாக புறக்கணிச்சுட்டு பார்க்க முடியாது அதனால அவருக்கு பெயில் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னும் போது அவர் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்கிறார் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துட்டு இப்போ நான் ஒரு எம்எல்ஏ தான் ஆனால் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய நிபந்தனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திங்கள் கிழமை திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை நீங்கள் போய் இடி ஆஃபீஸ் சென்னை சாஸ்திரி பவனில் கையெழுத்து போடணும் இல்லைனா அவங்க எங்கே சொல்றாங்களோ அங்கே போய் கையெழுத்து போடணும் அதுக்கப்புறம் வந்து யூ ஹேவ் டு கோஆபரேட் வித் இன்வெஸ்டிகேஷன்ஸ் அதுக்கப்புறம் ட்ரையலையும் நீங்க கோஆபரேட் பண்ணும் ட்ரையலில் வாய்தா வாங்கக்கூடாது வாய்தா வாங்கி அந்த ட்ரையலை இழுத்து ஒரு நடவடிக்கை அப்படின்றதுல நீங்க ஈடுபடக்கூடாது அதுக்கப்புறம் உங்களுடைய பாஸ்போர்ட்டை ஒப்படைக்கணும் வெளிநாடுகளுக்கு போகக்கூடாது அதுக்கப்புறம் வந்து நீங்க விக்னஸஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது அப்போ இந்த மாதிரியான நிபந்தனைகள்லாம் வந்து பொதுவாக இவங்க விதிப்பாங்க இதே அமைச்சர் செந்தில் பாலா இதுவே செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்ததுனா அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு என்ன நிபந்தனைகள் விரிச்சாங்களோ மணீஷ் சிசோதியாவுக்கு என்ன நிபந்தனைகள் வச்சாங்களோ கிட்டத்தட்ட அதே மாதிரியான நிபந்தனைகள் விதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் அமைச்சராக இருந்து கொண்டு கோப்புகளில் கையெழுத்திடுவது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம் இப்போது அவருக்கு வந்து ஒரு ரிலீஃப் என்னன்னா அவர் வெயிலில் வந்துட்டார் திமுக அரசாங்கத்துக்கு பெரிய ரிலீஃப் என்னன்னா அவர் மீண்டும் அமைச்சராக ஆவதற்கு எந்த விதமான ஒரு தடையும் இல்லை நீதிமன்ற உத்தரவும் இல்லை மீண்டும் அவரை வந்து முதலமைச்சர் நினைச்சு அவரை கேபினெட் சேர்த்துக்கலாம் அவருக்கு மினிஸ்டர் பதவி கொடுக்கலாம் எந்த விதமான தடையும் இல்லை இதற்கு ஆளுநர் ஒப்புதல் தேவைப்படுமா சி ஆளுநருக்கு இவங்க இது பண்ணுவாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து ஆளுநருக்கு முதலமைச்சர் வந்து கேபினெட் ரீஷபிள் பண்ணணும் அப்படின்னு அவர் விருப்பப்படுகிறார் அவருடைய தான் முதலமைச்சருடைய விருப்பம் தான் ஆளுநர் வந்து ஒப்புதல் கொடுக்கறது கொடுக்காதது அப்படின்றதுலாம் ஆளுநருக்கு இல்லை எந்த ரோலும் கிடையாது ஒப்பு இது கொடுப்பாங்க ஆளுநர் ஒப்புதல் கொடுப்பாரு அது ஒரு ஃபார்மாலிட்டி தான் இதுல ஆளுநர் வந்து அவர் மீது வழக்கு இருக்கு அவர் வந்து சாட்சியங்களை கலைச்சிருவாரு நான் பண்ண விட மாட்டேன் அப்படி இப்படின்லாம் வந்து ஆளுநர் முரண்டு பிடிக்க முடியாது முரண்டு பிடிச்சாருன்னா மறுபடியும் அது கோர்ட்டுக்கு போகும் கோர்ட்டுக்கு போகும்போது லாஸ்ட் டைமே அவருக்கு வந்து பல கூட்டுக்கள் அப்படின்றது கோர்ட்ல இருந்து விழுந்துச்சு நீங்க எந்த அதிகாரத்துல அவரை வந்து இருந்து நீங்க நீக்க உங்களுக்கு அதிகாரமே கிடையாது அப்படின்ற அந்த கேள்விகள்லாம் வந்து ஆஹ் பல முறை விவாதிக்கப்பட்டிருக்கு ஆளுநருக்கு தெரியும் அவருடைய அதிகாரம் என்னன்னு பட் இருந்தாலும் அந்த அதிகாரத்தை மீறி அந்த வரம்பை மீறி ஆளுநர் செயல்படும்போது போது நீதிமன்றங்கள் அதுல தலையிட்டு நீதிமன்றம் ஆளுநருக்கு என்ன பவர்ஸ் இருக்கு அப்படின்றத மீண்டும் மீண்டும் சொல்லி இருக்கிறது அப்போ அந்த அடிப்படையில் எனக்கு தெரிஞ்ச ஆளுநர் பெரிய அளவுக்கு அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பார் அப்படின்றது நம்ம பார்க்கணும் அவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரா இல்லையா இல்லை ஏதாவது கிளாரிஃபிகேஷன் கேட்குறாரா இல்லையா அப்படின்றது தொடர்ந்து இடி இருந்து போடப்பட்ட எல்லா தலைவருக்கு மேல வழக்குகளையும் அவங்களை ஜாமீன் வந்து கிடைச்சிருச்சு எல்லாரும் சொல்லக்கூடிய காரணம் வந்து நீங்கள் ஷீட் ஃபைல் பண்ண அப்படின்னா ஏன் ட்ரையல் நடத்த மாட்டீங்க அதுக்கே எவ்வளோ காலதாமதம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு எல்லா கேஸ்லேயும் அவங்க சொல்கிறாங்க அப்படின்றப்ப இடி மீதான நம்பிக்கை தன்மை அப்படின்றது குறைய ஆரம்பிச்சிருக்கா சி இடி மீதான நம்பகத்தன்மை அப்படின்றது உங்களுக்கு ஆரம்பத்திலேருந்தே இருந்ததில்ல குறிப்பாக மோடியோடைய ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு இடியின் இன்கம் டேக்ஸ் சிபிஐ போன்ற எந்த அமைப்புகள் அந்த அமைப்புகள் மீதான அந்த நம்பகத்தன்மை அப்படின்றது தொடர்ந்து குறைந்து கொண்டே இருந்துச்சு காரணம் என்னென்னா அவங்க எடுக்கக்கூடிய கேஸஸ்லாம் பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல் கேஸ் தான் இருக்குது யார் ஒருவர் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக விமர்சனம் செய்கிறார்களோ யார் எதிர்கட்சி முகாமில் இருக்காங்களோ அவங்கள மட்டும்தான் குறிவைத்து இவர்கள் செஞ்சுட்டே இருந்தாங்க அப்போ இது ஒரு ஒரு ஐந்து வருடம் கழித்து பார்த்திங்கன்னா அது ஒரு பேட்டர்னாக எமேஜ் ஆயிடுச்சு நீங்க வந்து இன்னைக்கு அரசாங்கத்துக்கு எதிராக பேசுனீங்கன்னா பாஜக தலைவர்களே உங்க வீட்டுக்கு ஈடி வரும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு மிரட்டக்கூடிய துணியில அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க இங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பாஜக தலைவர் அண்ணாமலை போன்றவர்கள்லாம் பேசியிருக்காங்க அவர் வீட்டில் நிச்சயமா ஈடி வருங்கண்ணே அப்படின்லாம் அவர் வந்து பேசுவார் இதே நாடாளுமன்றத்துல ஒருத்தர் ஒரு மெம்பர் பேசும்போது நீங்க வந்து அரசாங்கத்துக்கு எதிராக பேசுறீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க உங்க வீட்டு உங்க வீட்டுக்கு ஈடி வரலாம் அப்படின்ற அளவுக்கு வந்து மிரட்டல் துணியில பேச ஆரம்பிச்சுட்டாங்க அரசியல் காரணங்களுக்காக பயன்படுத்தி இருக்கிறார்கள் எதிர்கட்சி முகாமில் இருக்கக்கூடியவர்களை மிரட்ட வேண்டும் அப்படின்ற அந்த விஷயத்துக்காக ஈடிய பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்றது இதன் மூலமாக தெரிகிறது பல பேர் வந்து பாஜகவில் போய் சேர்ந்து இருக்காங்க இடி கேசஸ் இருந்தவங்க கேஸ் அவங்க அதுக்கப்புறம் அவங்க அந்த கேஸ்ல எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்லை எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் இல்லை அதாவது ஊழலுக்கு எதிராக நான் நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்ன மோடி அரசாங்கம் அவங்கள எல்லாம் பாஜகவுக்குள்ள இணைச்சிட்டு அந்த வாஷிங் மிஷின் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்ததுக்கு பிறகு அதெல்லாம் ஒரு பெரிய விமர்சனமாச்சு ஆனால் அதுவே ஒரு மிகப்பெரிய ஊழலாக மாறிவிட்டது ஈடியை வைத்து ஆட்களை வந்து வேறு கட்சிகளுக்கு வேறு கட்சியில இருக்கக்கூடிய தலைவர்களை உங்க கட்சிக்குள்ள கொண்டு வந்து அந்த கட்சிகளை பலவீனப்படுத்துவதே ஒரு மிகப்பெரிய ஊழல் நடவடிக்கையாக மாறிவிட்டது ஊழலுக்கு எதிரான போரே ஒரு மிகப்பெரிய ஊழல் நடவடிக்கையாக மாறிடுச்சு ஸோ இதெல்லாம் வந்து இருந்திருக்கு நீங்க இந்த கேஸ்ல கூட கபில் சிபில் ஒரு ஆர்குமெண்ட்டை வந்து நீதிமன்றத்தில் முன் வச்சிருப்பார் இந்த மாதிரி செந்தில் பாலாஜியை ப்ரெஷரைஸ் பண்றாங்க நீங்க வந்து பிஜேபி ல சேரணும் அப்படின்னு ப்ரெஷரைஸ் பண்றாங்க அப்படின்னு பட் அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய விவாதமாக மறுத்தாங்க அதுக்கப்புறம் அதை அடுத்தது திமுக கூட அதை பற்றி பெருசா பேசல அந்த ஒரு பாயிண்ட வந்து அவங்க இது பண்ணல பட் இதெல்லாம் வந்து அஹ் நடந்திருக்கிறதா நடக்கலையா அப்படின்றது சம்பந்தப்பட்ட நபர் வந்து வெளியே வந்து பேட்டிகளின் வாயிலாக அவர் சொன்னாதான் நமக்கு வந்து தெரியும் பட் பல பேர் என்ன சொல்லியிருக்காங்க நான் இடி நான் வந்து இடி கேஸ்லாம் என் மேலே இருந்துச்சு இன்கம் டேக்ஸ் கேஸ் எல்லாம் என் மேலே இருந்துச்சு ஆனால் நான் பிஜேபியில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நிம்மதியாக தூங்குறேன் அப்படின்னு மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய எம்பிஸு இவங்கெல்லாம் வந்து கடந்த காலங்களில் பேசியிருக்காங்க அப்போ இடியுடைய நடவடிக்கை அப்படின்றது முழுக்க முழுக்க அரசியல் காரணங்களுக்காக இது நடத்தப்படுகிறது அப்படின்றது ரொம்ப வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது அந்த ப்ராசஸ் அப்யூஸ் பண்ணுறாங்க அந்த ஏஜென்சியுடைய பவர்ஸ் அப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது ரொம்ப வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது இப்போ என்ன பிரச்சனை இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மீது ஊழல் வழக்குகள் இருக்குது அப்படின்னும் போது அதை தான் வந்து பிடிச்சிக்கிட்டு இடி உள்ள வராங்க ப்ரெடிகேட் அஃபென்ஸ் வேணும் உங்களுக்கு நீங்கள் ஒரு தப்பு பண்ணி இருக்கணும் அப்போ செந்தில் பாலாஜி மீது இந்த வழக்கு பாய்ந்ததற்கு ஒரு மிக முக்கியமான காரணம் செந்தில் பாலாஜி மீது இருந்த குற்றச்சாட்டுகள் அவர் மீது இருந்த வழக்குகள் இந்த டிரான்ஸ்போர்ட் ஸ்கேம் அப்படின்றது ஒரு சாதாரண ஸ்கேம்லாம் கிடையாது நீங்கள் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான இளைஞர்களுடைய வாழ்வாதாரத்தை இந்த ஸ்கேம் வந்து பறிச்சிருக்கு பல பேர் வந்து படித்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட்ஸ் பல பேர் வந்து மாற்றுத்திறனாளிகள் ரொம்ப நலிவடைந்த குடும்பத்திலேருந்து எக்ஸாம் எழுதிட்டு வந்து நமக்கு போக்குவரத்து துறையில் ஒரு வேலை கிடச்சிரும் நமக்கு ஒரு ஜூனியர் இன்ஜினியர் நமக்கு ஒரு போக்குவரத்து துறையில் நம்ம வந்து ஏதாவது ஒரு வேலை எங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா எங்களுடைய வாழ்வாதாரம் எங்களுடைய குடும்பம் எங்களுடைய நாங்கள் வாழ்ந்துருவோம் அப்படின்ற அந்த கனவுகளோடு அவங்க உள்ளே வராங்க எக்ஸாம் எழுதுகிறாங்க அந்த எக்ஸாம் மார்க் ஷீட்டில் அவங்க வாங்கியிருக்கக்கூடிய மார்க்ஸை திருத்தி அவங்களுடைய வாய்ப்புகளை எல்லாம் பறித்து விட்டு யாரோ சில பேர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு செய்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஊழல் இந்த ஊழல் திமுக ஆட்சி காலத்தில் நடக்கலை அதிமுக ஆட்சி காலத்துலாம் நடந்திருக்கு ஆனால் இந்த ஊழல் வந்து ஒரு பொய் குற்றச்சாட்டு அப்படின்னு யார் பேசுற அதிமுக பேசல திமுக தான் பேசிட்டு இருக்கு செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டது ஒரு பொய் குற்றச்சாட்டு ஒரு பொய் புகார் அப்படின்னு திமுக பேசுது அதுதான் வேடிக்கையா இருக்கு திமுக எதிர்கட்சியா இருக்கும் போது இந்த குற்றச்சாட்டுகளை செந்தில் பாலாஜி மீது வச்சாங்க முதல்வர் இருக்கிறவரே வச்சா வச்சாரு தேர்தல் பிரச்சாரத்துல வச்சாரு கரூர் மாஃபியா கரூர் கும்பல் அப்படி இப்படின்லாம் பயங்கர குற்றச்சாட்டுகளை வச்சாரு இப்போ திமுக இதுக்கும் சேர்த்து வந்து திமுக வந்து பேசுது பட் என்னென்னா இந்த ஸ்கேமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டாக்குமெண்டட் ஸ்கேம் இதில் எல்லாமே வந்து வெல் டாக்குமெண்டட் நியாயப்படி நீதிமன்றத்தில் ஒரு சரியான நேர்மையான விசாரணை நடந்தால் நேர்மையான ட்ரையல் நடந்துச்சுன்னா செந்தில் சிறைக்கு போவது உறுதி அந்த அளவுக்கு இப்போ இந்த கேஸை நீங்கள் ரெண்டு விதமாக பார்க்குறீங்க ஒன்று இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் செந்தில்பாலாஜி பாலாஜி விவகாரத்தில் இடி அணுகுண விதம் அப்படின்றது டோட்டலாக தவறு அதாவது இடி அணுகுண விதம் முழுக்க முழுக்க அரசியல் காரணம் அப்படி பாதிக்கப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டாங்க அந்த அந்த கிரைமில் வந்து உண்மை இருக்கு அப்படின்றதும் நீங்கள் அதை நம்புறீங்க முழுமையாக பாதிக்கப்பட்டவர்கள் பேட்டி கொடுத்துருக்காங்க பாதிக்கப்பட்டவர்கள் அவங்க எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்ஸை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க தான் இந்த கேஸை வந்து மீண்டும் வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் வந்து அந்த முடிவில் எடுத்திருக்கு இந்த கேஸோட ஆரம்ப புள்ளி பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல எந்த இடத்துல செந்தில் பாலாஜி அந்த வழக்குக்குள்ள வராரு சி செந்தில் பாலாஜி டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருக்கிறார் ட்ரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருக்கும்போது அவருடைய துறையில் வந்து இந்த ஜூனியர் இன்ஜினியர்ஸு அப்புறம் இந்த டிப்போவில் வேலை செய்க இந்த இது ரிப்பேர் பண்ணுறது இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களுக்கு வந்து ஆட்களை அவங்க வந்து கால்ஃபார் பண்ணுறாங்க இப்போ பல பேர் வந்து அந்த தேர்வுகளை எழுதுகிறாங்க எல்லாருமே வந்து ஐஐடி படிச்சிருக்காங்க ஐடி படிச்சிருக்காங்க இந்த மாதிரி பல பேக்ரவுண்ட்ஸ்லேருந்து வராங்க வந்து அவங்க தேர்வு எழுதியிருக்காங்க யார் யாரெல்லாம் இந்த தேர்வுகளில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த வேலை அப்படின்றது போல் யார் யாரெல்லாம் பணம் கொடுத்து அவங்களுக்கு வேலை கொடுக்குறேன் அப்படின்னு இவங்க பணம் வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் இவங்களால் வேலை கொடுக்க முடியல அப்போ பணத்தை கொடுத்தவன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறான் கேஸ் போடுறான் நீதிமன்றத்துக்கு போகிறான் நீதிமன்றத்துக்கு போகும்போது ஹைகோர்ட்டில் ஒரு கட்டத்தில் வந்து அவர் திமுகவுக்கு வந்துடுறாரு திமுகவுக்கு வந்த உடனே ஹைகோர்ட்டில் இந்த கேஸ் எல்லாம் வந்து போய் இவங்க போடுறாங்க எங்களுக்கு இவன் பணம் கொடுக்கல நாங்கள் வந்து ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இவங்க தரப்புல இருந்து என்ன பண்றாங்க அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த ஒவ்வொரு ஆளையும் கூப்பிட்டு எவ்வளவு பணம் வாங்குனாங்களோ அதெல்லாம் திருப்பி கொடுக்குறாங்க ஒரு காம்ப்ரமைஸ் மெமோ வீடியோ ரெக்கார்ட் பண்றாங்க ஒரு காம்ப்ரமைஸ் மெமோ ஃபைல் பண்ணி இந்த மாதிரி நான் வந்து பணத்தை திருப்பி வாங்கிவிட்டேன் எனக்கு இந்த வழக்குல இது இல்லை அப்படின்னு அவங்க சப்மிட் பண்றாங்க அப்போ இதெல்லாம் வந்து நீதிமன்றம் பார்க்குது என்னடா இது கேலி கூத்து ஒரு ஊழல் குற்றச்சாட்டுல பணம் கொடுத்தவர் வந்து பணம் திருப்பி வாங்கிட்டாருன்னா ஊழல் குற்றச்சாட்டு முடிஞ்சு விடுமா அப்படின்ற அந்த கேள்வியெல்லாம் பணம் கொடுத்த தப்பு பணம் வாங்கின தப்பு அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது கேஸ் இருக்குது சிசிபிஎஃப்ஐஆர் போட்டாங்க சார்ஜ் ஷீட் போட்டாங்க அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் வந்து அந்த பணத்தை நாங்கள் திருப்பி வாங்கிட்டோம் அதனால எங்களுக்கு வந்து இதில் எந்த இதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி எழுதி கொடுப்பது ரொம்பவே வினோதமாக இருக்குது அப்படின்னு அதை வந்து ஹை கோர்ட் வந்து கேள்வி கேட்குறாங்க சில வழக்குகளில் ஹை கோர்ட் வந்து முடித்து வைத்து விட்டுருக்காங்க ஸோ இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிவிஸ்ட்டு ஆன்டி கரப்ஷன் குரூப் ஆக்டிவிஸ்ட்டு அந்த பாதிக்கப்பட்டவர்களோடு சேர்ந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க சுப்ரீம் கோர்ட்டு இதை பிடிச்சிக்குது உடனே இதை ஃபுல்லாக அடித்து துவைச்சி விசாரி மீண்டும் வந்து இதில் விசாரிங்க அப்படின்னு இடியையும் வந்து விசாரிணு செய்யணும் அந்த ஐகோர்ட்டில் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்த கேஸில் பாலாஜி பேர் இல்லை இருக்கு இருக்கு எல்லா சார்ஜ் ஷீட்ல உங்களுக்கு செந்தில் பாலாஜியோடைய ஈடுபாடு செந்தில் பாலாஜி அந்த துறை சார்ந்த இவங்க யார் அந்த டைரக்டர்ஸ் அதுக்கப்புறம் அந்த துறையில துறையில இருக்கிறவங்க மேலே மேலேயே நிறைய பேர் அரசு ஊழியர்களும் இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்காங்க ஸோ இந்த வழக்கில் வந்து உங்களுக்கு செந்தில் பாலாஜிக்கும் இதற்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது அவர் காலகட்டத்துல இந்த ஊழல் நடந்திருக்கு ஆனால் அவர் கட்சி மாறிவிட்டார் வேறு ஒரு கட்சியில் அமைச்சராக இருக்கிறார் அப்படின்றதுக்காக அவர் மீதான குற்றச்சாட்டுகள்லாம் வந்து உண்மை இல்லை அப்படின்னு ஆயிடாது இல்லையா வழக்கு இருக்கிறது ட்ரையல் நடக்குது இதில் பாதிக்கப்பட்டவங்க இன்னும் இருக்காங்கல்ல எனக்கு தெரிஞ்சு பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் வந்து பல பேர் பல ஆண்டு காலம் போராடி 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 அவங்களால வந்து முடியல பல பேர் விட்டு போயிட்டாங்க அவங்க டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்துருந்தாங்கன்னா இந்நேரம் வந்து ஒரு டெப்யூட்டி மேனேஜர் ரேஞ்சுக்கு வந்திருப்பாங்க இன்னைக்கு பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கு ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை இருக்காங்க இல்லை சில பேர் வந்து பஞ்சர் கடை வச்சுருக்காங்க சில பேர் வந்து இந்த கார் இது ரிப்பேர் பண்ண கராஜ் வச்சுருக்காங்க அவங்க அவங்க வாழ்க்கையெல்லாம் இன்னும் எப்படி எப்படி இருந்துச்சோ அந்த அந்த நிலைமைக்கு தான் இருக்குது அவங்களுடைய கனவுகள்லாம் வந்து தகர்க்கப்பட்டிருக்கு ஸோ இதெல்லாம் வந்து நடக்கவே இல்லை இதெல்லாம் இல்லவே இல்லை அப்படின்லாம் யாரும் சொல்லிட முடியாது இதெல்லாம் இருக்குது ஆனால் இருந்தாலும் இந்த கேஸில் இடி வந்தது இந்த நபர்களுக்கெல்லாம் வந்து நியாயத்தை பெற்று கொடுக்க வேண்டும் அப்படின்னா எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் தான் இடியோடைய எண்ணம் அது கிடையாது இடியோடைய எண்ணம் வந்து அரசியல் பழி வாங்கும் நடக்க நடவடிக்கை கால் புணர்ச்சி ஆனால் இப்போ இத்தனை பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன நீதி அப்படின்றதான் கவனிக்க எனக்கு தெரிஞ்சு அதில் போராடிட்டு இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது பேரும் நாற்பது பேரும் போராடுறாங்க அவங்க தான் வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் இந்த கேஸ்ல எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் பார்த்து எங்களுக்கு வேலை கொடுத்துரும் வி அவங்க பல முறை போய் வந்து டிரான்ஸ்போர்ட் ட்ரான்ஸ்போர்ட் கமிஷ்னர்ஸு டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரி இவங்க பல முறை போய் பார்த்துருக்காங்க எங்களுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுங்க ஒரு வேலை கொடுங்க ஏதோ ஒரு அடிப்படையில் எங்களுக்கு வேலை கொடுங்க எங்களுக்கு வயசாயிட்டு போகுது போது எங்களுக்கு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு எங்களுக்கு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் இவங்க கொடுத்தா கூட ஒரு பத்து இருபது வருஷம் தான் சர்வீஸ் இருக்க முடியும் எல்லாருக்கும் வந்து வயசும் ஆயிடுச்சு இவங்க ஸ்டார்ட் பண்ணது அப்போ அவங்க கேட்குறாங்க ஒன்றும் நடவடிக்கை இல்லை இன்னும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க பல பேர் ஆனால் போராடணுன்ற உறுதியோடு அவங்க இருக்காங்க இப்போ இவங்களை எல்லாரையும் நீங்கள் வந்து கொண்டு போய் வேலை கொடுக்க முடியுமா அப்படின்னா அது வேறு விதமான பிரச்சனைகளில் கொண்டு போய் நிற்க வைக்கும் அதிகாரிகள் கேட்டாங்கன்னா முதலமைச்சர் வந்து இதில் என்ன இருக்குன்னு பாருங்கள் ஒரு நாற்பது பேருக்கு வேலை போட்டு கொடுக்க முடியுமா போட்டு கொடுத்தீங்கன்னா முடிஞ்சிச்சுல சி இந்த கேஸ்ட் இந்த ட்ரையலில் செந்தில் பாலாஜி வந்து அவர் மீதான குற்றம் என்பது நிரூபிக்கப்படவில்லைன்னு கூட வரலாம் பத்து வருஷம் ஆகலாம் அதுக்கு இருபது வருஷம் ஆகலாம் இந்த வழக்கு அப்படியே போயிட்டே இருக்குது ஸோ இந்த வழக்குல அவர் நிரூபிக்கப்படவில்லை அப்படின்னு முடிஞ்சிருச்சுன்னா அந்த ப்ரெடிக்கெட் அஃபென்ஸில் அவருக்கு அவர் அவர் நிரபராதி அவர் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள்லாம் உண்மை இல்லை அப்படின்னு வந்துருச்சு ப்ரூவ் பண்ணப்படல அப்படின்னு வந்துருச்சுன்னு வச்சுங்க தீர்ப்பு அவரை கன்விக் பண்ணல விடுவிச்சிடுறாங்கன்னு வச்சுங்க இந்த இடி கேஸே இல்லை இடி கேஸ் முடிஞ்சிடும் இடி கேஸ் அதுக்கப்புறம் இந்த கேஸை வச்சுதான் இடி உள்ள வராங்க அப்போ இது வந்து இதுதான் வந்து இதுக்கான அடிப்படை இடி வந்து பழிவாங்கும் நடவடிக்கை புதுசாக அவர் கேஸ் போட்டாங்கலாம் கிடையாது இது இதோட பேக்ரவுண்ட் இதுதான் அவர் மீண்டும் வராரு அமைச்சரவையிலும் இடம் இருக்கு அப்படின்ற மாதிரி செய்திகள் வர ஆரம்பிக்குது இப்ப நாற்பது பேர் போராடிட்டு இருக்காங்க இல்லையா அவரிடம் என்ன சமரசத்துக்கு பண்ணுவாரா மூவான் பண்ணுவாரா அந்த இல்ல எனக்கு தெரிஞ்சு இப்போ செந்தில் பாலாஜி சமரசம் பேசுவதோ மற்றவர்கள் சமரசம் பேசுவதோ எல்லாம் வந்து அந்த டைம்லாம் முடிஞ்சு போச்சு முதல்வரே நேரடியாக தலையிட்டு அந்த பாதிக்கப்பட்டவர்களை வந்து என்ன அப்படின்னு அதிகாரிகளை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து பார்க்க சொன்னாங்கன்னா அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஏதாச்சும் அவங்களால டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல மீண்டும் ஏன்னா அவங்க டிசர்விங் கேண்டிடேட் அவங்க தேர்வு செய்யப்பட்ட கேண்டிடேட் அவங்க எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருக்காங்க உண்மையிலேயே வேலை அப்படின்றது அவங்களுக்கு தான் கிடைக்கும் கிடைச்சிருக்கணும் அவங்களுக்கு தான் கிடைக்கணும் அவங்களுக்கு தான் கிடைச்சிருக்கணும் நீங்க கம்யூனல் ரோஸ்டர் அப்படின்றது மீறப்பட்டிருக்கு அதை வயலேட் பண்ணியிருக்காங்க குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு இவ்வளோ சதவீதம் வேலை கொடுக்கணும் அதே போல் உங்களுக்கு வந்து இது என்ன சொல்றது பிசிக்கலி சேலஞ்ச் பீப்புள் மாற்றுத்திறனாளிகள் அவங்களுடைய வேலையெல்லாம் பறிச்சிருக்காங்க பணம் வாங்கிட்டு இதை எங்க போய் நீங்க சொல்லுவீங்க பேசல நான் பேசுன பேட்டி எடுத்து எங்க சேனல்ல போட்டிருக்கேன் அவங்க சொல்றாங்க நான் எல்லாம் வந்து இப்ப என் என்னால வந்து ஒரு காரை வந்து ஓப்பன் பண்ணி இது பண்ணிட்டு ரிப்பேர் பண்ணிட்டு மறுபடியும் ஃபிட் பண்ணிட்டு பண்ண முடியும் என்னால ஆனால் எனக்கு இந்த வாய்ப்புகள்லாம் எனக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் கிடைக்கல நான் வந்து இப்போ ஒரு தனி ஷெட்டு போட்டு வர வண்டிகளை ரிப்பேர் பண்ணுறக்கேன் அவ்வளோதான் என்னுடைய வாழ்க்கை இப்படி தான் கடந்துட்ருக்கு அப்படின்றாங்க அவங்களுடைய கதையெல்லாம் கேட்டிங்கன்னா கண்ணீர் கதைகள் நீங்கள் இன்றைக்கி செந்தில் பாலாஜி வந்து வெயில்லேருந்து வந்துட்டார் அப்படின்னு பட்டாசு வெடிக்கிறாங்க ஸ்வீட்டு கொடுக்குறாங்க பல பேர் பாராட்டுறாங்க எதிர்கட்சிகள் பேசுகிறாங்க பட் பாதிக்கப்பட்டவங்களுடைய நிலைமை யார் அவங்க பக்கம் நிற்கிறது அவங்க பக்கம் நிற்கிறதுக்கு அவங்க அவங்களுடைய நியாயத்தை பேசுறதுக்கு யாருமே கிடையாது அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலை காரணம் என்னன்னா செந்தில் பாலாஜி அவ்வளோ பவர்ஃபுல்லான மினிஸ்டர் ஸோ இவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு மினிஸ்டர் ஒரு ஒன்றரை வருஷம் அவர் வந்து ஜெயிலில் இருந்திருக்கார் அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் அதுவே பெரிய விஷயம் இந்த விவகாரத்தை அடுத்து திமுகவுக்கு இது எவ்வளவு மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் செந்தில் பாலாஜி பெயில் வந்திருக்கிறது உங்களுக்கு செந்தில் பாலாஜி பெயில வந்துட்டாரு மீண்டும் வந்து முதலமைச்சர் அவரை கேபினட் கொண்டு வரலாம் அவர் ஏற்கனவே கையாண்டுட்டு இருந்த அந்த போர்ட்போலியோஸ் அவருக்கு கொடுக்கலாம் அவருடைய வாழ்க்கை இயல்பு நிலைக்கு திரும்பியது ஆனால் ஆனால் இதில் பாதிக்கப்பட்டவங்களுடைய வாழ்க்கை இன்னும் அங்கே தான் இருக்குது அவங்களுடைய பாதிப்புக்கு ஒரு வலி ஒரு மருந்தோ ஒரு நிவாரணமோ எதுவுமே கிடையாது இப்போது பொலிட்டிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பவர்ஃபுல் மினிஸ்டர் செந்தில் பாலாஜி தான் பவர்ஃபுல்லா இருந்தாரு திமுக அதிமுகவுலயும் அப்படி இருந்தாரு அப்ப அந்த அளவுக்கு வந்து தன்னுடைய தன்னுடைய மூமெண்ட்டை வந்து அவர் அந்த அளவுக்கு அரசியல் ரீதியாக எங்க போனாலும் நாம வந்து பவர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு நபர் நீங்க ரொம்ப சாதாரணமாலாம் செந்தில் பாலாஜியை இட எடை செந்தில் பாலாஜி

அவருடைய ஐடியா அவருடைய பிளானிங்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அப்ப அரசியல்ல எந்த அளவுக்கு இருக்கும் இப்போ அதிமுகவுல இருந்த ஒரு நபர் அப்புறம் அமமுகவுக்கு போனாரு அதுக்கப்புறம் அமமுகல இருந்து வெளியே வந்து அ திமுகல சேர்ந்தாரு திமுக சேர்ந்த ஒரு சில இதுலயே காலங்கள்லயே அவருக்கு வந்து கரூர் மாவட்ட செயலாளர் பொறுப்புக்கு வருது கரூர் மாவட்ட செயலாளர் கரூர் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு அதுக்கப்புறம் வந்து அவர் அமைச்சராக வருகிறார் அமைச்சராக வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான போர்ட்ஃபோலியோ அவருக்கு கொடுக்கப்படுகிறது அப்போ இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு இடி கேஸில் கைது செய்யப்பட்டு அவரை வெளியே எடுக்கிறதுக்கு ஒன்றரை வருஷம் திமுகவுக்கு ஆகிருக்கு திமுகவுடைய லீகல் டீமுக்கு ஆகிருக்கு திமுகவுடைய லீகல் டீமில் இருக்கக்கூடிய பெயர்கள்லாம் வந்து பெரிய பெரிய ஜாமுவான்கள் பெரிய பெரிய பெயர்கள் அவங்களுக்கே இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னும்போது இதனுடைய தாக்கம் என்பது அரசாங்கத்தின் மீது ரொம்பவே அதிகமாக இருந்திருக்குது ஒரு அமைச்சரையே தூக்கி உள்ள வச்சுட்டாங்க அப்படின்றதா ஒரு அமைச்சரை தூக்கி ஜெயிலில் வைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது நீங்கள் கவர்மெண்ட் அரசாங்க ஊழியர்கள் அரசு அதிகாரிகளுடைய இருந்து பாருங்கள் ஒரு அமைச்சருக்கே இந்த நிலைமைன்னா நாமெல்லாம் வந்து என்ன அப்படி ஏமாத்துறோம் அப்படின்ற அந்த கேள்விதான் இப்போ அதுதான் வந்து இந்த கவர்மெண்ட் மீது ஒரு பெரிய அழுத்தமாக இருந்துச்சு அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி அவங்களுடைய மொரால் டவுன் ஆயிருச்சு எல்லா விஷயத்துக்கும் வந்து அவங்க பயந்து பயந்து செயல்பட வேண்டிய ஒரு எதா இடி வந்துடுமோ பிரச்சனை வந்துருமோ நமக்கு பிரச்சனை வந்துருமோ அப்படின்ற அந்த எண்ணம் அந்த பயம் அப்படின்றது உள்ளுக்கு மக்கள் பார்வையில பாலாஜியோட கைது ஆகட்டும் ஒரு வருஷம் சிறையில இருந்தது இது அரசியல் பழிவாங்கல் அப்படின்ற எண்ணம் தான் மக்கள் மத்தியில மக்கள் பார்ப்பாங்க அவர் வந்து பண்ணியிருக்காரு அதற்கான இதுக்குதான் ஒரு நீங்க வந்து அவரை குற்றவாளின்னு சொல்ற வரைக்கும் மக்கள் வந்து அவரை வந்து பழி வாங்குறாங்க அப்படின்னு தான் பார்ப்பாங்க நீதிமன்றம் தான் வந்து அவர் குற்றம் செய்திருக்கிறாரா இல்லையா அப்படின்றது சொல்லும் இப்போ அம்மையார் ஜெயலலிதா மீது பல ஊழல் வழக்குகள் இருந்துச்சு அவர் நீதிமன்றத்தில் குற்றவாளி என்று சொன்னதுக்கு பிறகு தானே வந்து மக்கள் நம்ப ஆரம்பிச்சு நம்ப ஆரம்பித்தாங்க அது வரைக்கும் அது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை அப்படி இப்படின்னு தானே போயிட்டு இருந்துச்சு இதுவும் அப்படிதான் போகும் பட் உங்களுக்கு நீதிமன்றம் தான் அல்டிமேட் அத்தாரிட்டி நீதிமன்றம் முடிவு பண்ணிருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த முடிவை அன்றோட டிஸ்பிரிப் அந்த விசாரணை நேர்மையா நடைபெறணும் அந்த விசாரணை நேர்மையா நடந்துச்சுன்னா அந்த விசாரணையில செந்தில் பாலாஜி தவறு செய்திருக்கிறார் அவளை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் தவறு செய்திருக்காங்க அவர் தம்பி ஒன் ஆஃப் த மெயின் அக்யூஸ்டு ட்ரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாமே செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இல்ல அமைச்சர் அவர்தான் அவருக்கு கீழே இருந்தவங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து எப்படி நீங்க ஒத்துக்க முடியும் டிரான்ஸ்போர்ட் இவர் ஆஃபீஸ்ல இருந்து உத்தரவுகள் போயிருக்கு அப்படின்றதுக்கான சாட்சிகள்லாம் வந்து எவிடென்ஸாக இருக்குது எல்லாமே டாக்குமெண்டட் எவிடன்ஸ் அப்போ இதெல்லாம் வந்து இல்லை அப்படின்னு உங்களால் ப்ரூவ் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு போய் அதுக்கப்புறம் அது வந்து அது நீதிமன்றம் வந்து அந்த அந்த எவிடன்ஸ் எல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் அதுல இருக்கிறதா இல்லையா இவர் தவறு செய்திருக்கிறதா இல்லையா அப்படின்றதெல்லாம் வந்து வேற பட் அந்த கட்டத்துக்கு போகும்போது மக்கள் அப்போ அதை எப்படி பார்ப்பாங்க அப்படின்றது நம்மளால யூகிக்க முடியாது மக்கள் வந்து அவரை நிரபராதினா நிரபராது தான் அவர் தவறு செய்திருக்கிறாருன்னா தவறு செய்திருக்கிறார் அவ்வளோதான் பட் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து என்னன்னா திமுக கட்சி மீதும் வந்து ஒரு பெரிய நெருக்கடி அப்படின்றது இருக்கு ஒரு அமைச்சர் செந்தில் பாலாஜி மாதிரி ஒரு அமைச்சரை தூக்கி உள்ள வச்சுட்டாங்க அப்படின்னும் போது ஒரு பயம் தானாக எல்லா அமைச்சர்களுக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் மற்றவர்களும் எல்லாருக்கும் வரும் இல்லையா எல்லார் மீதும் வழக்கு இருக்கிறது எல்லார் மீதும் வந்து ஒவ்வொரு பிரச்சனை ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அந்த வழக்கெல்லாம் போயிடும் எடுக்கிறாரு இந்த மாதிரி பல நெருக்கடிகள் இருக்கு அப்படின்னும் போது அவங்களுக்கு தானாக ஒரு பயம் அப்படின்றது உருவாயிருக்கு இப்போ அந்த பயத்தை களைய வேண்டும் அப்படின்றதுக்காக தான் திமுக இவ்வளவு ஸ்ட்ராங்கா செந்தில் பாலாஜி பின்னாடி நின்று இந்த கேஸ ஃபைட் பண்ணி அவர் பெயிலில் கொண்டு வந்திருக்காங்க இப்ப இந்த பெயில் அப்படின்றது வந்து திமுக பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ரிலீஃப் இது ஒரு பெரிய தியாகம் அப்படின்லாம் வந்து சிஎம்ஏ பதிவு செய்கிறார் பட் இன்னொரு விஷயம் சிஎமுக்கு பர்சனலாக இதை ஏன் அவர் அப்படி சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி மாற்றுக் கட்சியிலேருந்து திமுகவுக்கு வந்தார் திமுகவில் அவர் பெரு பெரிய அந்தஸ்தில் வச்சுருக்காங்க இப்போ அவரை கைவிட்டுட்டாங்கன்னா மாற்றுக் கட்சியிலேருந்து வந்த ஒரு நபரை திமுக கைவிட்டுருச்சு அவர் அதிமுகவில் நல்லா அவரை கவனிக்கல அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் ஏற்பட்டால் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க யாரும் உங்கள் கட்சி பக்கம் வர மாட்டாங்க இப்போ திமுக அமைச்சரவை இருக்கிறது அதிமுக சேர்ந்த நிறைய பேர் நிறைய பேர் இருக்காங்க அதெல்லாம் வேற உங்களுக்கு அந்த கட்சி சி திமுக அதிமுக திமுகல இருக்கிறவங்க அதிமுகல வர்றதும் போய் சேர்றதும் அதிமுக இருக்கவங்க திமுக போய் சேர்றதும் காலங்காலமா நடந்துட்டு இருக்கு அதிமுகல இருந்து வந்த ஒரு நபரை இவங்க வந்து அப்படின்ற அந்த நம்பிக்கை ரெண்டாவது அவர் முதலமைச்சருடைய அபிமானத்தை பெற்று இருக்கிறார் ஒரு நம்பிக்கை பெற்று இருக்கிறார் அவரை கைவிட்ட கூடாது அப்படின்றதுதான் முதலமைச்சருடைய இது இந்த ஃபைட்டே வந்து இந்த பெயில் அவர் வெளியே கொண்டு வர ஃபைட்டு இந்த இடிக்கு எதிரான அந்த ஃபைட்டு முதலமைச்சருடைய கோபம் எல்லாமே வந்து அவரை கைவிட்ட கூடாது அப்படின்றதுதான் அவர் நம்புறாரு ஸோ அதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மெசேஜ் இன்றைக்கி கூட அவர் வந்து இதை எமர்ஜென்சியோடலாம் கம்பேர் பண்ணி பேசுகிறது அப்படின்றதே வந்து அவர் பர்ஸ்னலாக இந்த விஷயத்தில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து இதை விட்டுறக்கூடாது அப்படின்றதுல அவர் உறுதியாக இருந்திருக்கார் அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இவ்வளோ காலம் ஆகியிருக்கிறது அவர் வெயிலில் வர்றதுக்கு பட் அடுத்தது அவரை வந்து மீண்டும் அமைச்சரவைக்குள் கொண்டு வந்து அவரோடு உதயநிதி ஸ்டாலினுக்கும் பதவி உயர்வு கொடுத்து ஒரு பவர்ஃபுல்லான டெபுட்டி சீஃப் மினிஸ்டராக ஆக்கி பல விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரம் கொடுத்தவங்க நன்றி தேங்க்யூ